The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஆமாம் பண்ணி விடுறாங்க. வேற இப்போ சம்பந்தமாக திமுகவும் உங்க மேலே புகார் அளிச்சிருக்காங்க. இல்லை, உண்மையாக இருந்தால் தானே புகார் அளிக்க முடியும் இல்லையா? இதில் திமுக வேண்டப்பட்டவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்து தமிழ்ச்செல்வன் வேண்டப்பட்டவர் தான். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். அனிதா ராதாகிருஷ்ணன் என்னுடைய நண்பர் தான். அது பற்றி எனக்கு தெரியல. எனக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல எங்கேயுமே பிடிச்ச மாதிரி தெரியல. எனக்கு நிறைய வேண்டியவங்க இருக்காங்க. நிறைய பேர் தேர்தல் நேரத்தில் அவங்கவுங்க தொழிலுக்காண்டி கூட போயிருக்கலாம். இல்லை, அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, உள்நோக்கமா இல்லையாங்கிறது. ஆனால் என்ன டார்கெட் பண்ணுறாங்கிறது மட்டும் என்னால் தெரியுது. நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த திருநெல்வேலி பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது தாமரைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் திமுக அரசாங்கம், ஆளுங்கட்சி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரியான நெருக்கடிகள் வந்து திமுக கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, என் மீது அவங்க புகார் என் மேலே எதுவும் புகார் கொடுத்தா தான் நம்ம பற்றி அதை போய் சொல்ல முடியும். வந்து இதை வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து நம்ம யாரோ பணத்தை பிடிச்சிருக்காங்க, இது போய் எனக்கு இல்லைன்னு நான் இப்படி போய் சொல்ல முடியும்? இல்லை, நெருக்கடி கொடுக்காங்க திமுக வந்து இந்த மாதிரியான நெருக்கடி வெற்றி பெறுவோம், நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறதுனால நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ அது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் திமுக கொடுக்குது அப்படிங்கிறதா? ஒரு தனிப்பட்ட நபர் வந்து என்ன போய் நெருக்கடி கொடுக்குறாங்க, அது ஆதாரப்பூர்வமாக தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க மறைமுகமாக பண்ணுறாங்க. எது ஆதாரப்பூர்வமாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து தேர்தல் கமிஷனில் போய் நிச்சயமாக நான் சொல்லுவேன். அப்போ அவருக்குள்ளதுன்னு சொல்லுதாரா? அப்போ இல்லை, சொல்ல பிறந்து அவருக்குள்ளதுன்னு சொல்லுதாரா? உங்களுக்கு இல்லை, பாஜக வேட்பாளர் நல்ல வேட்பாளருக்குள்ள பணம் பிடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிறந்தீங்க. இப்போ ராதாபுரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் ஆமாம், எனக்கு அது எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. 40 தொகுதியும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது புரிய முடியுது. வெற்றி வாய்ப்புங்கிறது மக்களுடைய கையில் இருக்குது. 15ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் பேசுவது இருக்குது. அப்புறம் திரு சரத்குமார் அவர்கள் 12ஆம் தேதி சரத்குமார் அவர்கள் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், களக்காடு, ராதாபுரம், திசைவளை பகுதியில் பேசுகிறாங்க. திரு ஜான் பாண்டியன் அவர்கள் 8ஆம் தேதி மாலையில் மூலைக்கரப்பட்டிலையும் நம்ம மானூர்லேயும் பேசுகிறேன். நீ அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, கேமரா இங்கே பார்க்காம அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுமக்கள் எப்படி இருக்காங்க. மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. வெற்றி உறுதியாக கிடைக்கும். அது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் சொல்லணும். அது ஒரு தேவை. அதாவது எப்பொழுதுமே திமுக ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலையும் ஒவ்வொரு தேர்தல் அறிவிப்பு அறிவிப்பாங்க, அது போல் அந்தால விட்டுருவாங்க. இதை ஒரு திசை திருப்பதுக்கு, தேர்தலில் ஒரு திசை திருப்பதுக்காக வேண்டி திமுகவுடைய வேலைகள் தானே தவிர வேற ஒன்று. பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.